थे इसमें। எப்படா வந்த நாங்க சுவாகர தொண்டர்கள் 1998 நாங்கள் சுகாதார தொண்டராக இன்று வரையும் கடமையாற்றி வருகிறோம். 2012 5 மாதம் 2 எங்களை சுகாதார பணியாளராக எங்களை 6000 ரூபா சம்பளம் தந்து வேலை செய்ய சொல்லி சொன்னவன். ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு போன 2014 10 மாதத்திலிருந்து இன்று வரையும் இந்த 4 மாதமும் கொடுப்பனவும் தரவில்லை. யாழ்ப்பூதனா வைத்தியசாலையில் வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு நிலந்தர நியமனம் வழங்கியிருக்கினேன். அவர்கள் 2-3 வருஷ காலமாக சேவை செய்தவர்களுக்கு நிலந்தர நியமனம் வழங்கியிருக்கினேன். 15 வருட காலமாக நாங்கள் வேலை செய்து கொண்டு வர இந்த சுகாதார தொண்டர் ஒருவருக்கும் இந்த நிலந்தர நியமனத்தை பற்றியே இந்த ஒரு சுகாதார வைத்திய அதிகாரியோ இல்லை சுகாதார அமைச்சோ எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை. நாங்கள் தொடர்ந்து இப்போ 2-3 தரம் நாங்கள் கவனிப்பு போராட்டம் செய்திருக்கிறோம் எங்கள் நிலந்தர நியமனத்தை பற்றி கேட்டு. ஆனால் எங்களுக்கு நிலந்தர நியமனம் வழங்குறோம் சேக்குலர் அனுப்பியிருக்கிறேன் தாரமன்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் எந்த ஒரு முடிவும் உறுதியான முடிவிலே எங்களுக்கு சொல்லல. உங்களுக்கு உங்களோட பட்டியல் அனுப்பியிருக்கிறோம் அதை சைன் பண்ணி அனுப்பினா உங்களுக்கு நாங்கள் வேலை தருவோம் பிள்ளைகள் நீங்கள் இதில் நின்று பிரயோசனம் இல்லை போங்கோ போங்கோன்னு சொல்லித்தான் இன்று வரைக்கும் இன்றைய காலையிலேயும் அதே வசனத்தை தான் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். போன கிழமை போன 19ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் நாங்கள் கவனிப்பு போராட்டம் செய்த நாங்கள் சுகாதார பண்ணையில். ஆனால் அங்கேயும் எங்களுக்கு அவர் கடைசி 2ஆம் நாள் முடிவில் சொல்லியிருக்கிறாரென்றால் உங்களோட பட்டியல் அனுப்பியிருக்கிறோம் உங்களுக்கு அந்த ஒரு நிலந்தர நியமனம் வந்தால் உங்களை தான் நாங்கள் உள்வாங்குவோம் அதுவரையும் ஆரோடியன் பேச்சை கேட்டுக்கொண்டு நீங்கள் நெடுகளும் கவனிப்பு போராட்டம் செய்யாதீர்கள்னு சொல்லினேன். ஆனால் எங்களுக்கான உறுதியான மொழியை எழுத்து மூலத்தில் தந்தால் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நிறுத்துவோம் இல்லையென்றால் தொடர்ந்தும் நாங்கள் இந்த போராட்டத்தை செய்வோம் இது அது மீறினா நாங்கள் உண்ணாவிரதமும் இருப்போம்ன்றதை நாங்கள் தினக்கிழங்களுக்கு உறுதியாக சொல்வோம்.